சர்மா தலைமையிலான T20 உலக கோப்பை அணி அறிவிப்பு. சஞ்சு சாம்சன், சிவம் துபே இடம்பெற்றுள்ளனர். விபத்தில் சிக்கி காயத்திலிருந்து மீண்ட ரிஷபந்த் இந்திய அணியில் இடம் பிடித்தார். அக்சர் பட்டேலுக்கும் வாய்ப்பு வழங்கியது பிசிசிஐ. டி20 உலகக்கோப்பை இந்திய அணியில் தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு மறுப்பு. சாய் சுதர்ஷன், அஸ்வின், நடராஜன் உள்ளிட்ட யாருக்கும் இடமில்லை. இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான இங்கிலாந்து அணி அறிவிப்பு. ஜோஸ் பட்லர் தலைமையிலான அணியில் மொயின் அலி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன், வில்ஜாக்ஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பு. எய்டன் மார்க்ரம் தலைமையிலான அணியில் ஜெரால்டு கோட்ஸ்லி, டேவிட் மில்லர், ஹென்ரி கிளாசன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஆண்டுக்கு ஒருவர் என 5 பிரதமர்களை நியமித்து ஒருவர் மாறி ஒருவர் நாட்டை கொள்ளையடிக்க இந்தியா கூட்டணி திட்டம். இன்ஸ்டால்மெண்ட் பிரதமர்களுக்கு திட்டமிடும் எதிர்க்கட்சிகளால் பெரிய இலக்குகளை அடைய முடியுமா என்று பிரதமர் மோடி கேள்வி. பாலக்கோட் சர்ஜிக்கல் தாக்குதலை உலகிற்கு கூறுவதற்கு முன்பே பாகிஸ்தானிற்கு தெரிவித்தோம். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். சாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டிற்கு பாஜக எப்போதும் முழு ஆதரவு அளிக்கும் என்று அமித்ஷா திட்டவட்டம். மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று தான் பேசியதை திருத்தி வெளியிட்டு விட்டதாக விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் காற்றாற்று வள்ளத்தில் சிக்கிய பள்ளி மாணவர்கள் ஏணியை வைத்து பத்திரமாக மீட்டனர் பொதுமக்கள். காஷ்மீரின் ராம்பன் பகுதியில் கடும் நிலச்சரிவு. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியிலிருந்து பிரஜ்வால் ரேவண்ணா சஸ்பெண்ட். பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோக்கள் வெளியான நிலையில் நடவடிக்கை. பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வால் ரேவண்ணாவை கைது செய்ய வேண்டும். கர்நாடக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. பாலியல் வன்கொடுமை வீடியோக்கள் இருந்த பென்டிரைவை 2 மாதங்களுக்கு முன்பே துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரிடம் கொடுத்துவிட்டேன். தேர்தல் நேரத்தில் ஆதாயம் பெற தற்போது வெளியிட்டுள்ளதாக பிரஜ்வால் ரேவண்ணாவின் கார் ஓட்டுநர் பரபரப்பு வாக்குமூலம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அதிவேகமாக சென்ற கார் வீட்டு கவுண்டில் மோதி விபத்து. முன்பக்கம் முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் 3 பேர் உயிரிழப்பு. போபாலில் வாக்களிப்பவர்களுக்கு குலுக்கல் முறையில் வைர மோதிரம். வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கும் வகையில் புதிய முயற்சி. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் பேருந்து மீது லாரி மோதியதில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. பேருந்தில் சிக்கியிருந்தவர்களை உடனடியாக மீட்ட பொதுமக்கள், மீட்புக் குழுவினர். தமிழகத்தில் 4 முதல் 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம். மக்களுக்கு சென்னை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். அதிக சூரிய வெப்பத்தால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட அதிக வாய்ப்பு. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் எச்சரிக்கை. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 36வது முறையாக நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. உடல் பருமனை குறைக்கும் அறுவை சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த வழக்கு. ஆபரேஷன் தியேட்டர் பதிவுகளை விசாரணை குழு அதிகாரிகள் ஆய்வு. தூத்துக்குடியில் 2வது மனைவியுடன் தகாத உறவில் இருந்த கப்பலில் பணியாற்றும் இளைஞரை கொலை செய்ய திட்டம். தொழிலதிபரான பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் ஏவிய கூலிப்படை கைது. சென்னை பிராட்வேயில் 9 மாடி வணிக வளாகத்துடன் மல்டி மாடல் பேருந்து முனையம் அமைக்கப்பட உள்ளது. பணிகளை மேற்கொள்வதற்கு வசதியாக பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை, பண்டாபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. திருச்சி அருகே அதிமுக முன்னாள் பெண் கவுன்சிலரின் மகனை சரமாரியாக வெட்டி கொன்ற மர்ம கும்பல். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கணவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மகனும் படுகொலை. கோவை தொகுதி தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரிய மனு தள்ளுபடி. வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ₹4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 3 பேருக்கு சிபிசிஐடி சம்மன். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பணத்துடன் பிடிபட்ட 3 பேரும் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் 4 பேர் விசாரணைக்கு ஆஜர். கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை. புதுச்சேரி பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்குள் நுழைந்து போராட்டம். வாடிக்கையாளர்களை மிரட்டுவதாக எழுந்த புகாரை அடுத்து முற்றுகை. தேனியில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அத்துமீறி நுழைந்த நபர் கைது. துரத்தி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த காவலர்கள். கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கு விசாரணை வரும் மே 14ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. தாம்பரம் அருகே அதிமுக கவுன்சிலர் வீட்டு அருகில் நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம். கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு கையில் மாவுக்கட்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் முகாமிட்டுள்ள 6 காட்டு யானைகள். கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் நீரை தேடி வரும் விலங்குகள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஜூன் 1ஆம் தேதி நடத்தக்கூடாது. வெப்பம் தணிந்த பிறகு நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகும் நடிகைகளின் பிளாக் டிரெஸ் போட்டோஷூட். நயன்தாரா, சமந்தாவை தொடர்ந்து மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷின் கிளிக்ஸ். குஷி பட ஜோதிகா போல கருப்பு புடவையில் காட்சியளித்த நடிகை மாளவிகா. வைரமுத்து நல்ல கலைஞரே தவிர நல்ல மனிதர் இல்லை.
இசையமைப்பாளர் கங்கையமரன் காட்டம். இவரை ஒத்துக்கொள்ள இல்லாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது. அவர் வந்து இளையராஜாவை குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவரை வெற்றி குறை சொல்கிறதுக்கு வந்து என்னது, நான் தம்பியாக இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. பாரம்பரிய உடையில் நடிகை ஸ்ரேயாவின் கவர்ச்சி போட்டோ ஷூட், கிரங்கடிக்கும் கவர்ச்சி லுக்குடன் கிளிம்ஸ் வீடியோ. மயிலாடுதுறை சந்திரபாடி மீனவ கிராமத்தில் பால்குட திருவிழா. 700 மேற்பட்ட பக்தர்கள் பால் குடங்கள் சுமந்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு. புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் முள்ளூர் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு. பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம். கோவை மாவட்டம் ஆலாங்கொம்பு பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி மக்கள் விடிய விடிய போராட்டம். அனைத்து சாலைகளையும் அடைத்து மறியலில் ஈடுபட்டு வருவதால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. தாம்பரம் அருகே சேலையூரில் டாஸ்மாக் பாரில் 24 மணி நேரமும் மது விற்பனை என்று புகார். கூகுள் பே வசதியுடன் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு.